இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குபவர்கள் சஹானா ஜுவல்லர்ஸ் ஈலிங் ரோட் வெம்ப்ளி. வணக்கம் அன்பு தமிழ்நெஞ்சங்களே, மீண்டும் இணைந்து கொண்டிருக்கிறோம் இசைவலை நிகழ்ச்சியூடாக. இந்த வேளையில் வந்து நானும் ஸ்டெஃப்னியும் இணைஞ்சு ஒரு நல்ல பாடல், திருடா திருடான்ற திரைப்படத்தில் இருந்து இல்லையா, ஆமாம், அந்த பாடலே தான் கொடுக்க இருக்கிறோம். இந்த பாடலுக்கு முன்னே செல்வதற்கு முன்பாக ஸ்டெஃப்னி, நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றது யார் யாரெல்லாம் உங்களுக்கு உதவி புரிஞ்சார்கள், யார் யாருக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்ல விரும்புகிறீங்க? என் ஜெஸி அக்கா கிட்ட நன்றி சொல்லணும். சின்ன வயசுலேருந்து அவங்க தான் சொல்லுவாங்க பாட்டு பாருங்க பாட்டு பாருங்கன்னு. அண்ட் என் தாஸ் அங்கிள், லூயிஸ் அங்கிளும், அப்போ மிஸ்டர் ஒயிட் அங்கிள், அவங்க ஆல்வேஸ் ஒயிட் எல்லாம் போடுவாங்க. அண்ட் என் அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். நல்லது. இந்த வேளையில் நாங்கள் அந்த பாடலை பகிர்ந்து கொள்ளலாம். திருடா திருடா அனுபவமாக படித்த பாட்டு ஏஆர் ரஹ்மான் டைஸே திருடா திருடான் திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்தது, எனக்கு மிகவும் பிடித்த பாடல். நன்றிக்கு உங்களோடு இணைத்து அந்த பாடலை கொடுக்கலாம் சற்று வித்தியாசமாக. கொஞ்சம் நெருப்பு ஒன்றா சேட்டா என்ற தேகம், கொஞ்சம் நஞ்சு கொஞ்சம் அமுதம் ஒன்றாக சேட்டா என்ற தங்கள், கொஞ்சம் மிருகம் கொஞ்சம் கடல் ஒன்றா சேட்டா என்ற நெஞ்சம் சந்திரனே. சென்றலே கா
அழகாக சேர்ந்தார் என் தேகம் கொஞ்சம் நஞ்சு கொஞ்சம் மமதம் ஒன்றாக சேர்ந்தார் என் கக்கல் கொஞ்சம் மிருகம் கொஞ்சம் கரவர் ஒன்றாக சேர்ந்தார் என் நெஞ்சம் சென்று மிகவும் கஷ்டமான கடினமான பாடல். அதுவும் எந்த விதமான முன்னோத்திகையும் இல்லாமல் பயிற்சி இல்லாமல் திடீரென்று இந்த நிகழ்ச்சிக்கு இன்னும் நேரம் இருந்ததுனால திடீரென்று நாங்கள் தெரிவு செய்திருந்தோம். உண்மையில் இந்த பாடலை பகிர்ந்து கொண்டது கூட சற்று வித்தியாசமான அனுபவமாக இருக்கிறது. உங்களோடு இணைந்து பாடியதில் கூட மகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்து ஸ்டெஃப்னி, இந்த வேளையில் வந்து நாங்கள் அடுத்ததாக ஒரு பாடலை கூட செல்ல வேண்டி இருக்குது. இந்த பாடல் வந்து எங்களுடைய நீநெஞ்சங்களுக்காக நான் கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். என் ஜீவன் பாடுது என்ற திரைப்படத்துக்காக பாடிய பாடல். இந்த பாடல் வந்து நான் நினைக்கிறேன் கார்த்திக் மற்றும் சரியாக தெரியவில்லை, அது ஒரு புதிய நடிகை கார்த்திக் தோன்றியிருந்தார் என் ஜீவன் பாடுது என்ற திரைக்காக. அந்த பாடல் தான் நான் இப்போ பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இது வந்து எங்கிருந்து வாழைக்கும் என்று ஆரம்பிக்கிறது. இந்த பாடல் வந்து நான் நினைக்கிறேன் லதா மங்கேஷ்கர் அவர்கள் பாடிய பாடல். அந்த பாடல் இசை நான் இளையராஜ் அவருடைய அற்புதமான இசை. இதோ வருகிறது அந்த பாடல். எங்கிருந்து அழைக்கும் என்ற பாடல். Thank you.
கூட மிகவும் ஒரு வித்தியாசமான பாடல் இசைஞான இளையராஜா அவர்கள் இசையமைத்த ஒரு பாடல், அருமையான ஒரு பாடல். இந்த பாடலை கூட பகிர்ந்து கொண்டிருந்தோம். இந்த வெளியில் ஸ்டெஃப்னி எங்களுடைய நிகழ்ச்சி நிறைவடைவதற்கு இன்னமும் 5 நிமிடங்கள் இருக்கிறது. இந்த நேரத்தில் கூட நாங்கள் ஒரு பாடலுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். இந்த பாடல் வந்து காற்றில் வருங்கீதமே என் கண்ணனை நீ அறிவாயா என்ற பாடல். இசைஞான இளையராஜா அவர்களுடைய இசையிலே அண்மையில் வந்த பாடல். இந்த பாடலை நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா? ஆ, கேட்டிருக்கேன். ஆன்மீக அன்புனே நெஞ்சங்களை இணைந்திருக்கிறீர்கள். இசைவளை நிகழ்ச்சியோடாக இன்றைக்கு ஸ்டெஃப்னியோடு இணைந்து நானும் என்னுடைய நேய நெஞ்சங்களுக்காக பல பாடல்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த வரிசையில் இப்பொழுது வருகிறது இந்த பாடல், காற்றில் வருங்கீதம் என்ற பாடல். குடலில்
அன்பு நேயர்களே, இன்றைக்கு ஒரு சற்று வித்தியாசமான முறையில் இந்த இசைவளை நிகழ்ச்சி ஊடாக நான் என்னுடைய நேயர்களுக்காக பல பாடல்களை பாடியிருக்கிறேன் என்று கூற வேண்டும். அந்த வகையில் ஸ்டெப்னி வந்து இன்றைக்கு இணைந்து கொண்டிருந்தார். மிகவும் எளிய வயது, பாட வேண்டும் என்ற ஆர்வம், நல்ல குரல் வளம், பாடல்களை பாடுகின்ற திறமை, தாளத்தை அவதானித்து சுருதியோடு சுத்தமாக பாடியிருந்தார். ஸ்டெப்னி வளர்ந்து வர கலைஞராக இருந்தாலும் மிகவும் சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டிருக்கிறீங்க. இன்னும் இன்னும் மேலும் மேலும் நல்ல பயிற்சிகள் எல்லாம் பெற்று, அனுபவங்கள் பெற்று நல்ல ஒரு பாடகியாக திகழ வேண்டும் என்று ஜிடிவி தொலைக்காட்சியில் இருந்து எங்களுடைய வாழ்த்துக்களை கூட நாங்கள் எங்கள் இந்த வழியில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் நாங்கள் சந்திக்க வேண்டும். பல உன்னதமான பொழுதுகள் வரும் அந்த நேரங்களில் எல்லாம் நாங்கள் இதே போல இசை வழி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் மலேசியா போக இருக்கிறீங்க, உங்களுடைய பயணம் நல்லா அமைய வேண்டும், அங்கே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நல்லா அமைய வேண்டும் என்றும் நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வழியில் நாங்கள் விடைபெற்று செல்வதற்கான நேரம். இவ்வளவு நேரமும் பார்வையாளர்களாக, அதாவது வியூவர்ஸ் உங்களை பார்த்து கொண்டு இருந்தார்கள், அவர்களுக்கு உங்களுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு நாங்கள் விடைபெறலாம். ஓகே வியூவர்ஸ் எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என் பெரியம்மா பெரியப்பாக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அக்காவுக்கு திருப்பி தேங்க்ஸ் சொல்கிறேன். அண்ட் மகியன் அண்ணக்கும் தேங்க்ஸ். ஜிடிவிக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அம்மா, ஐ லவ் யூ. நிச்சயமாக உங்களுடைய அந்த அன்பை இந்த நிகழ்ச்சி வாயிலாக நீங்கள் பேசி நின்றுக்கிறீங்க. உங்களோட குடும்ப உறவுகள் எல்லாரையும் நீங்கள் இவ்வளோ மதிக்கிறீங்கன்றது உங்களுடைய வார்த்தைகளில் தெரிந்தது. நல்லா வளர்ந்து நல்லா வர வேண்டும் என்று மீண்டும் கூறிக்கொண்டு, அன்பு நேரங்களை இதுவரை நேரமும் பார்வையாளர்களாக நீங்கள் இணைந்து கொண்டிருந்தீர்கள். இந்த இசை வலை நிகழ்ச்சியை பார்த்து நிச்சயமாக நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு, மற்றும் ஒரு உன்னதமான வேளையில் கூட ஒரு உன்னதமான கலைஞரோடு வந்து உங்களை சந்திப்பதற்கு நான் ஆர்வமாக இருக்கிறேன். இதுவரை நேரமும் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியிலே இசை வலை நிகழ்ச்சிக்கு தன்னுடைய பூரணமான ஒத்துழைப்பை கொடுத்து இந்த நிகழ்ச்சியின் இணை தயாரிப்பாளராக இருந்து இந்த நிகழ்ச்சியை வழி நடத்தி செல்லக்கூடிய திரு மயூரன் விவேகானந்தன் அவர்களுக்கு எங்களுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தொழில்நுட்பத்தில் உதவியாக இருந்து இந்த நிகழ்ச்சியை வழி நடத்தி சென்ற திருமுகன் ஆண்டவன் அவர்களுக்கு மிகவும் நன்றிகளை கூறிக்கொண்டு, ஸ்டெப்னிக்கு மீண்டும் நன்றிகள் தெரிவித்து அன்பு நேரங்களை மற்றும் ஒரு வழியில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறேன் நான் என்று உங்கள் அன்பின் சுபாஷினி. நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குபவர்கள் சஹானா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்ளே.